உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து உள்ள சூழலில் அந்நாட்டின் முக்கிய நகரங்களுள் ஒன்றான கார்கிவ் தற்பொழுது மோசமான நிலையை எட்டி உள்ளது. டி நியூஸ் 247 சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உக்ரைன் நாட்டின் முக்கிய நகரங்களுள் ஒன்றான கார்கிவ் ரஷ்யாவிடம் வீழ்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட தாக்குதலை ரஷ்யா கட்டவிழ்த்து விட்டுள்ளது. முதலில் சாதாரணமாகவே தன்னுடைய தாக்குதலை உக்ரைனிற்குள் நுழைத்தது ரஷ்யா. ஆனால் உலக நாடுகள் அனைத்தும் சட்டத்திற்கு புறம்பாக பொருளாதார தடைகளை விதிப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதிரடி கருத்தை தெரிவித்து உள்ளார். மேலும் உக்ரைனிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் யார் வந்தாலும் மறக்க வேண்டாம், உக்ரைனில் என்ன நடக்கின்றதோ அதுவே உங்கள் நாட்டிலும் நடைபெறும் என்று வெளிப்படையாக அறிவித்தார். இதனிடையே உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த மக்கள் பலரிடமும் அந்நாட்டு அரசு துப்பாக்கிகளை வழங்கி போர்க்களத்திற்கு வருமாறு கூறியுள்ளது. அத்துடன் இராணுவம் மற்றும் இராணுவத்தில் பயிற்சி பெற்ற கைதிகளை சிறையில் இருந்து வெளியிடவும் அவர்கள் இப்போரில் பங்கேற்கலாம் என்றும் கூறியுள்ளது. இதற்கு மேலாக உக்ரைனிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உக்ரைன் அதிகாரிகள் ரஷ்ய அதிகாரிகளிடம் உடனடியாக போரை நிறுத்துங்கள், உக்ரைன் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறியதாக பேசப்படுகின்றது. மேலும் ரஷ்யா முன்வைத்த கோரிக்கைகளை நிராகரித்ததாகவும் கூறப்படுகின்றது. இது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கோபத்திற்கு உள்ளாக்கி உள்ளது. இதன் காரணமாக வேக்கம் குண்டுகள், கொத்து குண்டுகள் உள்ளிட்ட மோசமான ஆயுதங்களை ரஷ்யா கையில் எடுத்து உள்ளது. இதனால் உக்ரைன் நாட்டின் கார்கிவ் பகுதியானது மோசமான நிலையை அடைந்து உள்ளது. இன்னும் ஒரு நாளுக்குள் கார்கிவ் பகுதியானது ரஷ்யா வசம் சென்றுவிடும் என்றால் அது மிகையாகாது. கார்கிவ் பகுதியானது உக்ரைன் நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாகும். மேற்கு உலக நாடுகள் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்து வருகின்ற இச்சூழலில் புட்டின் இந்த விதத்திலான தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டுள்ளார். ரஷ்யாவின் 1/30 படையே தற்போதைய போரில் ஈடுபட்டு உள்ளது. தொடர்ந்து பிரச்சனைகள் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் பெரிதாக்கிக் கொண்டே செல்வதால் ரஷ்யா எந்நேரமும் தன்னுடைய முழு வலிமையை காட்டலாம் என்றே போர் வியூக கணிப்பாளர்களும் ஆய்வாளர்களும் கவலை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ரஷ்யா இப்பொழுது கொடூர ஆயுதங்களை இப்போரில் கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக சர்வதேச கிரிமினல் கோர்ட் தெரிவித்து உள்ளது. நாங்கள் ரஷ்யாவை கண்காணித்து வருகின்றோம், ரஷ்யாவின் போர் முறைகளை ஆய்வு செய்தும் வருகின்றோம், தேவைப்பட்டால் முழு விசாரணையையும் நடத்துவோம் என்று தகவல் தெரிவித்து உள்ளது. இது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுகளுக்கு டி நியூஸ் 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, share.